ஒரு நல்லவரை பிணை கைதியாக பிடித்துவிட்டு ஒரு தீவிரவாதிகளை கெட்டவர்களை விடுவிக்க சொல்லும் போது ஞானி அந்த இடத்தில் இருந்தால் என்ன முடிவெடுப்பார் அப்படிங்கிறது கேள்வி. ஓரளவுக்கு மோஸ்ட்லி அந்த பதிலை மறக்க முடியாத ஒரு பதிலாக நீங்கள் என்ன சொல்லிட்டீங்க அப்படின்னா, லவ் ஆல் அப்படிங்கிறது பிரின்சிபிள் ஆஃப் ஞானி. அப்போ அனைவரையும் நேசிக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த நேசத்தோடு தான் அவர் இருக்கிறார். அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல அவர் முடிவு அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி எடுக்கிறார் அப்படின்னா, ஒட்டுமொத்த நலனை கருதி எடுக்கின்றார் அப்படிங்கிற மாதிரி வரும் இல்லையா. ஸோ ஒட்டுமொத்த நலன் மட்டும்தான் இங்கே பேஸாக இருக்கும். இப்போ உதாரணம் சொல்லணும்னா, மகாபாரத யுத்தத்தை தடுக்க வேண்டும் என்று நினைத்தான் கண்ணன், சரியா? அப்புறம் அந்த யுத்தம் நடக்க வேண்டும் என்று நினைத்தான் கண்ணன். உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். அதாவது முதல்ல வந்து இவங்க பாண்டவர்கள் எல்லாமே வந்து இல்லை, இந்த யுத்தம் வந்து கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும்னு சொல்லும்போது அவசரப்படாத, நீ ஏன் அவசரப்படுற அப்படின்னு சொல்லி யுத்தத்தை தடுக்க வேண்டும்னு சொல்லி தான் விரும்பினார் இல்லையா. பட் அதுக்கப்புறமா வந்து அர்ஜுனன் வேண்டாம் வேண்டாங்கிறான், போடுறா அப்படிங்கிறார். இந்த இடத்துல நீங்கள் சீர்தூக்கி பார்த்தீங்க அப்படின்னா, யுத்தம் என்பது ஒட்டுமொத்த நலனை கருதும் போது இது அவசியமில்லை என்று இன் ஜென்ரலாக அவர் யோசிக்கிறார். அதனால் அதுவும் வந்து ஜென்ரல் பெனிஃபிட்ன்ற பேசிஸில் தான் அவர் முடிவெடுக்கிறாரு யுத்தம் வேண்டான்னு சொல்லிட்டு. எந்த அளவுக்கு இறங்கி கெஞ்சுகின்ற ரேஞ்சுக்கு கூட போனார், பட் இதில் சுயநலமே கிடையாது, பியூரா ஜென்ரல் பெனிஃபிட்டின் அடிப்படையில் தான் அவர் வந்து யுத்தம் வேண்டான்னு நினைச்சாரு. அவன் வந்து ஊசி முன்னெல்லாம் கூட கொடுக்க மாட்டேன் அப்படின்னதுக்கப்புறமா, இப்போது இந்த அதர்மத்தை இப்படி வளர்த்தா, இப்போ தீவிரவாதிகளை விடுதலை பண்ணிட்டா அதனால் வந்து பெரிய வில்லங்கம் நேரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் நிறைய ஜென்ரலாக டிஸ்கஸ் பண்ணிங்களையா, அந்த மாதிரி இவனை இப்படியே விட்டோம் அப்படின்னா ஒட்டு மொத்தமாக எத்தனை பேருக்கு இடையூறாக இருந்து பல பேருக்கு கெடுதல் ஏற்படுமே. அப்போ தர்மம் அதர்மம்னு அந்த இடத்துல சீர்தூக்கி பார்க்குறாரு. கொஞ்சமாவது இவன் திருந்துவான் அப்படின்னா கூட அவர் விடுறதுக்கு தயாராக இருந்தார், பட் கொஞ்சமும் விடலை அப்படின்னு, திருந்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான் அப்படிங்கிறப்போ இதுக்கு மேலே அவனுக்கு துணை போகிறதுல அர்த்தமே இல்லை அப்படின்னு தூக்குடா அப்படின்னு சொல்கிறாரு, சரியா? அப்போ யுத்தம் வேண்டாம் என்று சொல்கிறதும் ஜென்ரல் பெனிஃபிட்டின் அடிப்படையில், யுத்தம் வேண்டும் என்று சொல்வதும் ஜென்ரல் பெனிஃபிட்டின் அடிப்படையில், இதை சீர்தூக்கி பார்த்து தான் அந்த கண்ணன் முடிவு செய்கின்றான் அப்படிங்கிற மாதிரி தான் வருது. நீங்களும் நிறைய பேர் அதை தான் ஆன்சராக சொன்னீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, ஓகேவா? என்னுடைய பதிலை நான் ப்ரெசென்ட் பண்ண விரும்புகிறது என்னென்னா, சீர்தூக்கி பார்த்தது தவறுன்னு நான் சொல்ல வரல, பட் இன்னொரு ஆஸ்பெக்டில் இன்னும் பார்ப்போம். தனி ஒருவனுக்கு உணவில்லையில் ஜகத்தினை அழித்திடுவோம், இது பாரதி சொல்கிறான், லவ்வுக்கு டெஃபினேஷனாக சொல்கிறான், சரியா? அப்போது நீங்கள் தியாகங்கிற பேரில் ஒருத்தனை அழிக்க நினைக்கிறீங்களே அது லவ்வா? ஆனால் தியாகங்கிற பேரில் அழிக்க நினைக்கும்போது லவ்வாக மாறிடுது, தட் இஸ் டிஃப்ரெண்ட்டு. பட் எனிவே நம்ம கண்ணோட்டத்தில் அது தியாகங்கிறது அவனாக பண்ணுறது தியாகம், நம்ம ஒருத்தனை ஃபோர்ஸ் பண்ணி தியாகம் பண்ணுறது எப்படி லவ்வாகும்னு நீங்கள் அடுத்த கேள்வி வச்சிடலாம் ஒருவேளை, சரியா? அப்படி பார்க்கும்போது நம்ம ஸ்ட்ரைட்டாகவே அவனை தியாகியாக்க முடியாது. ஃபஸ்ட்டு நமக்கு ரெண்டு பேருமே ஈக்குவல் தான் இல்லையா, ஸோ எல்லாருமே ஒன்று தான் நமக்கு. அப்படி பார்க்கும்போது ஜென்ரல் பெனிஃபிட்டுக்காக தீவிரவாதிகளை கொலையும் பண்ணணும், நல்லவனை காப்பாற்றியும் ஆகணும். இந்த ரெண்டுக்கும் உண்டான முயற்சியை தான் முதலில் முடிவெடுக்க வேண்டும். ஸோ லைஃப் இஸ் அ ப்ளே, வாழ்க்கைங்கிறது விளையாட்டு. இப்போ விளையாட்டு வந்துடுச்சு. இந்த விளையாட்டில் எனக்கு என்ன ரோல்னா, தீவிரவாதிகளை அழிப்பதும் நல்லவனை காப்பதுங்கிற ரெண்டு ரோல் எனக்கு வந்துடுச்சு. இந்த ரெண்டையும் நான் வந்து இந்த பிளேயில் ஆடி ஆகணும். நான் பேக் அடிச்சுட்டு ஒரு எதுக்கு வம்புன்னு சொல்லிட்டு இவன் நம்ம காப்பாற்றுறதுக்காக அவனை விடுதலை பண்ணேன்னா நான் கேமே ஆடலைன்னு ஆகிடுது. ஸோ அதனால் யூ ஹாவ் டு பிளே தி கேம். அது நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் சொன்னீங்க, தீவிரவாதியை பணைய அதை வெடிகுண்டை கட்டி வச்சுட்டு அனுப்புவாங்க, இந்த பக்கம் நம்மால் வந்ததுக்கப்புறம் அவனை வெடிக்க விட்டுருவாங்க. ஸோ இந்த போத் தீஸ் ரோல்ஸையும் ஹேண்டில் பண்ணுற மாதிரி, அதாவது நல்லவனையும் காப்பாற்றுற மாதிரி தீவிரையும் அழிக்கிற மாதிரி நிறைய சினிமாவில் நிறைய இதெல்லாம் வந்து நீங்கள் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்னு சொல்ல வரேன், சரியா? தி ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னா, ரெண்டையுமே காப்பாற்றுறதுக்காக ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். பட் இதில் ரிசல்ட் என்ன வேணால் ஆகலாம், இட்ஸ் எ கேம் தானே. படத்தில் கரெக்டாக வந்து நல்லவனை காப்பாற்றினு தீவிரம் நினச்சிடறான், பட் இன் கேஸ் நல்லவன் வந்து செத்தும் போகலாம், பட் அப்போ நம்ம வந்து இறைவனின் கையில் ஒப்படைச்சிடணும். ஏன்னா ரிசல்ட் நம்ம கையில் இல்லையே. நாம் கேம் ஆடணும், பியூர் லெவலில் கேம் ஆடணும், காப்பாற்றணும்னு நினச்சி கேம் ஆடணும், ஆனால் அவன் உயிர் போயிடுச்சு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட்டை பற்றி நம்ம கவலைப்படாமல் நம்ம அந்த கேமை ஆடலாம், சரியா? இப்போ நான் இப்படி சொல்லிட்டேன் அப்படிங்கிறப்போ இதையே வந்து 100% கரெக்டான ஆன்சர்னு சொல்லிட முடியாது.
முதல்ல நீங்கள் சொன்ன சீர்தூக்கி பார்த்தல் அப்படிங்கிறதும் கணக்கில் எடுக்க வேண்டியது இருக்குது. எப்போது அப்படின்னா, த ரிஸ்க் ஃபேக்டர்னு ஒன்று வரும். இப்போ வந்து 50-50 சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ரிஸ்க் எடுக்கிறதுல அர்த்தம் இருக்குது. 90% இதில் வந்து எதுக்கு ரிஸ்க் ஜாஸ்தி, அதாவது இந்த போராட்டத்தில் தீவிரவாதிகள் விடுவிக்கப்படுவதற்கு ரிஸ்க் ஜாஸ்தியா, இவனை காப்பாற்றுறதுக்கு ரிஸ்க் ஜாஸ்தியா, அல்லது இவனையும் கொலை பண்ணி தீவிரவாதிகளும் விடுவிப்பது? ஸோ இந்த எல்லாமே இந்த ரிஸ்க் ஃபேக்டரின் அடிப்படையில் சீர்தூக்கி பார்க்க வேண்டிய அவசியமும் இருக்குது. அண்ணா சொன்ன மாதிரி அவனை தியாகியாக்க வேண்டும், அவனை தியாகியாக்கினால் உலகமே நலமாக இருக்கும்னா ஃபோர்ஸ் பண்ணியும் தியாகி ஆக்கலாம்ங்கிறது எனக்கு மாற்று கருத்தெல்லாம் எதுவுமே கிடையாது. பட் அது ஆன் ஆஃப் அசடன் நம்ம டிசைட் பண்ணாமல் வேறு வழி இல்லைங்கிற சுச்சுவேஷனில், எக்ஸ்ட்ரீமாக வேறு வழி இல்லை உலக நன்மைக்காக அப்படிங்கிற சுச்சுவேஷனில் நாம் அந்த முடிவு எடுக்க முடியும் அப்படின்னு தான் தோணுதே தவிர, பிகினிங்கில் ஆஸ் வி ஹாவ் அ லவ் ஃபார் எவ்ரி ஒன், வி ஹாவ் டு திங்க் ஃபார் எவ்ரி திங் அண்ட் வி ஹாவ் டு ஸ்டார்ட் தி பிளே. அதாவது நம்ம வந்து கேம் ஆரம்பிச்சிடணும், கேமில் ரிசல்ட் எதை பற்றி வந்தாலும் கவலைப்படாமல் தான் இருக்கணும். அட் தி சேம் டைம் வி ஹாவ் டு திங்க் அபவுட் தி ரிஸ்க் ஃபேக்டர் ஆல்சோ. இந்த ஒருத்தனுக்காக இந்த உலகமே அழிய போகுது அப்படிங்கிற ரிஸ்க் ஃபேக்டர் வந்தது அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல நம்ம இதையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு தான் விளையாட வேண்டும் என்று சொல்லி எனது பதிலை முடிக்கிறேன்.